ஹீரோங்கள் யார் உங்க நம்ம பர்சனல் லைஃப்பில் யாராக இருப்பாங்க? நம்ம அப்பாவாக இருப்பாங்க மேக்ஸிமம். இப்போ அவர் கதைங்கிற ஒரு கல்யாணம் பண்ணுறாரு, மனைவி கல்யாணம் பண்ணுறாங்க, கதாபாத்திரத்தை உருவாக்குறாரு. அதே மாதிரி தான் டைரக்டர்ன்றது வந்து ஒரு கதையை உருவாக்குறாரு, ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்குறாரு. அப்போ ஹீரோங்கிறது யார்? அவர் தான். ஸோ ஹீரோங்கிறது இல்லாமல் கதையின் நாயகனாக அதுவும் இல்லாமல் கதாபாத்திரமாக தான் நான் நடிச்சிருக்கேன். அந்த விதத்தில் துணிகரம் எங்களால் முடிஞ்ச நல்ல விஷயத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். மற்றபடி தெய்வங்களாகிய நீங்கள் தான், மற்றும் குலதெய்வங்கள் யாருன்னா மக்கள், அவங்க பார்த்து இந்த படத்தை நல்ல ரிசல்ட்டாக கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறோம். தெய்வங்கள் முதல்ல நீங்கள் தான், நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாகணும். இந்த டீம் எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா ஒரு கோஆர்டினேஷன் அண்ட் ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாக இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு கதை. ஸோ எல்லாருமே நீங்கள் வந்து மியூசிக்ஸ் பார்க்க போகிறீங்க. ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும் அண்டு எங்கள் எல்லோரையும் விஷ் பண்ணணும். அண்ட் மெயினாக என் ஃப்ரெண்டு பிரகாஷுக்கு வந்து ரொம்ப நன்றி, ஏன்னா அவர்னால தான் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே நான் வந்தேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். டீமாக ஒர்க் பண்ணதுனால தான் இந்த படம் முடிஞ்சுது. லாக்டவுனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதே மாதிரி ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நம்ம பாலகிருஷ்ண சாருக்கு. அவர் இல்லைன்னா இல்லை, ஏன்னா எனக்கு பிரகாஷ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். அவரை பார்த்த உடனே ஓகே நீ நல்லா பண்ணுவேன் அப்படின்ட்டு நம்பிக்கை கொடுத்தாரு. அதே மாதிரி இங்கே வரல சில பேர், ஜெகன் சார், ஜெகன், டினு, அவங்களாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க இந்த படத்துக்கு. அதே போல் ரொம்ப முழுமையாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணது வந்து ஜெனிஷா தான். அவர் இல்லைன்னா அந்த படம் கொஞ்சம் திரைக்கு வரது ரொம்ப கன்ஜஸ்டமாக இருக்கும். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தில் எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கோம். வெயில், மழை, பயங்கர இது கிட்டத்தட்ட ரொம்ப கஷ்டப்பட்டோம். சில டைமில் சாப்பாடு லேட் ஆகும், அந்த நேரத்தில் சில பேர் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. சாரும் சில டைமில் வந்து போயிட்டு அந்த செட்டில் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் அந்த இடத்துல அதனால் உங்களை மாதிரி ஆட்களும் மக்களும் கண்டிப்பாக இந்த லோ பட்ஜெட் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்ட்டு எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி என்ன நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன், என்னோடய அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் பிரகாஷ்க்கு ரொம்ப நன்றி நன்றியாக தெரிவிச்சேன். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம். என் பேர் பரணி. நான் இந்த படத்தில் வாசுன்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஒய்ஃபை காப்பாற்ற போகிறவங்க படத்துக்கு கூட நான் மீடியா ப்ரெஸ் பீப்புள் எல்லோருக்கும் வணக்கம். ஸோ உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த மார்னிங் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். முதல்ல துணிகரம் இந்த படத்துக்கு வந்து நான் எடிட்டிங் பண்ணியிருக்கேன், டைரக்ஷன் டீம்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ என்னை ட்ரெஸ் பண்ணி இந்த ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் பாலசுதன் சார் தான் நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட் டினோ, ஆக்சுவலாக அவர் தான் இந்த ப்ராஜெக்டோட பேக் போன். அவர் தான் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணி பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணது எல்லாமே அவர் தான். அவர் தான் கதையும் எழுதியிருக்காரு. ரொம்ப ஒரு அழகான கதை, ஒரு ஒரு நாளில் நடக்கிற கதை, ஒரு ஆம்புலன்ஸ்க்குள்ளே நடக்கிற கதை. ஸோ அதுவே எங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருந்துச்சு. ஷூட் பண்ணும்போதும் சரி, எடிட் பண்ணும்போதும் சரி, ஒரு ஆம்புலன்ஸ்க்குள்ளே நடக்கிற கதையை நம்ம எவ்வளோ கிறிஸ்பாக கன்வே பண்ணோம், ஆடியன்ஸுக்கு ஒரு த்ரில்லராக கன்வே பண்ணோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அது முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கோம், நீங்கள்லாம் பார்த்து தான் சொல்லணும். ஸோ மற்றபடி ஆர்டிஸ்ட் ப்ளஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னோடய மீஸ் சார், ஏன்னா அவர் தான் கடைசி நேரத்தில் எல்லாருக்குமே ஹோப் கொடுத்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்து எல்லாரையும் உட்கார வச்சுருக்காரு. ஸோ தேங்க்ஸ் அண்ட் தேங்க்ஸ் அ லாட் சார். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். சக்தி சரண் சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பயங்கரம் வெறி கொண்டே இருப்பார் நம்ம பாலசுதன் சார். ஏன்னா சினிமா மேலே பயங்கர வெறி, எப்படியாவது பண்ணணும் பண்ணணுன்ட்டு. அதே மாதிரி அவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். மீடியா கொஞ்சம் அவருக்கு சப்போர்ட் பண்ணி நல்லா இது பண்ணி இங்கே இருந்து நல்லா ரெண்டு மூணு படம் பண்ணணுன்ட்டு ரொம்ப நான் எதிர்பார்க்கறேன். சொன்ன மாதிரி சத்தி சொன்ன நன்றி. அடுத்தது என்னுடைய மிகப்பெரிய சவாலாக நினச்சிட்டு இருக்கேன். நான் வந்து இங்கே படம் எடுத்து முடிச்சு இந்த கொரோனா பீரியடில் வந்து அதிகமாக இவர் கூட தான் பேசிட்டு இருக்கோம். பேசும்போது என்ன பேசுனே தெரியாம பேசிட்டு இருக்கோம். இவர் ஒரு பக்கம் பேசுவார், இவர் கொஞ்சம் படங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணல, கொஞ்சம் பிஸியாக இருப்பாரு. அப்படியே ஒரு ரெண்டு வருஷம் இருக்குமா ப்ரோ? ரெண்டு வருஷம் இருக்கு, ரொம்ப சொல்லணும், 2.5 இயர்ஸ் சொல்லணும். என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இவர் ஒரு ஐடியா சொன்னார். அந்த ஐடியா தான் இப்போ ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் நான் முக்கியமாக அடுத்த விஷயங்கள் சொல்லணும்னா சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த படத்துக்கு எனக்கு முதுகு போனாருன்னு பேக் போனாருன்னது பிரகாஷன் தினம் ஆர்டிஸ்ட் காஸ்டிங் செலெக்ஷன்லேருந்து இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி அவரை வந்து
இன்னொருத்தோடைய பர்ஃபார்மன்ஸ் சொல்லவே தெரியல. அது மாதிரி இன்னொரு சின்ன ஒரு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு என்னென்னா, நாங்கள் எங்கே பிரகாஷ் அது எந்த ஊர் அது பல்லடமா, பல்லடத்தில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் அந்த நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் பெர்மிஷன் வாங்கி ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக அதுக்கு 3 நாள் ஷூட் பண்ணிக்கிறேன், 3 நாள் முடிஞ்சிருச்சு. சின்ன ஒரு பேட்ச் ஒர்க்குக்காக அடுத்த நாள் போய் பெர்மிஷன் முடிஞ்சிருச்சு போய் எடுத்துகிட்டு இருந்தோம். நான் வேறு ஏதாவது ஒர்க்கு போயிட்டு சரி சின்ன பேட்ச் ஒர்க்கு போயிட்டு வந்து பார்க்குறேன், ஃபோன் வருது, போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. வாழ்க்கையில் அவங்க ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷன் இருந்தாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அதுக்கு எஸ்கியூஸ் பிரகாஷ் அண்ட் தினம் தினம் இல்லை, இப்போ ஒரு பிரதர் மேரேஜில் பிஸியாக இருக்கார். வேறு யாரை பற்றி சொல்கிறது, தனுஷ் தனுஷுடைய வந்து மியூசிக் பண்ணலன்னு சொல்லி இல்லாமல் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, அதுக்கு ஒரு தேங்க்ஸ் தனுஷ். ஒர்க்கு பரணி பரணுடைய ஒர்க்கு நல்லா இருந்துச்சு. ஆரம்பத்திலிருந்து செந்தில் வழியில் போயிருந்தேன், சரி அவனுக்கு ஒரு நன்றி. ஓகே, இப்போ நான் என்ன பற்றி சொல்கிறேன், ஆக்சுவலாக நான் படித்தது வந்து மாயவரம் பாண்டிச்சேரி சென்னை ஸ்டடீஸ், ஸ்கூல் ஸ்டடீஸ். அப்புறம் வந்து எனக்கு யூகேயில் ஒரு ஜாப் வந்து கிடச்சி, ஏடினா அப்ரூவல் டிரைவிங் இன்ஸ்டன்ட். ஸோ அந்த ஜாப்பை நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், அந்த ஜாப் அப்புறம் சுவிட்சர்லேயே கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஜாப்பையும் பார்த்துக்கிட்டு நான் வந்து லிமிசன் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், இந்த மெசேஜஸ் எஸ் கிளாஸஸ் இருக்குல்லையா, ஸோ அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த கொரோனாவில் வந்தோடனே நான் ஃபுல் ஃபோக்கஸாக அதில் தான் இருந்தேன். ஆனால் அதே டைம் வந்து எப்போ இந்த சினிமா விஷயம் வரும், ஏன்னா நீங்களும் எல்லோரும் ஃபீல் பண்ணிப்பீங்களா, டோட்டல் எல்லா உலகம் தெரிஞ்ச விஷயம் தான் அது. ஸோ அதை மீறி வரும்போது இன்னும் எக்ஸைட்டடாக இருக்கேன் எனக்கு, நான் எவ்வளோ தூரம் இந்த லெவலாக வருமானு சொல்லிட்டு. அதுக்கு மீண்டும் மீண்டும் ஜெனிஷ் புரோக்கு தான் நன்றி சொல்லிக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன சொல்றது, ஓகே டைட்டில், ஆமாம் துணிகரம்ங்கிற டைட்டில் எப்படின்னா வந்து அப்போ இந்த ஸ்டோரி இருக்காங்க துணிகரம் ஸ்டோரி, நம்ம தினம் அவர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அவர் வரல இன்றைக்கி. ஸோ அப்போ நாங்கள் கதையை ஃபர்ஸ்ட்லாம் டிசைன் பண்ணிட்டு டைட்டில் வைக்கலாம்னு சொல்லி ஒரு பிரகாஷ் ஒரு 10 டைட்டில் ரெடி பண்ணியிருப்போமா, 10-12 டைட்டில் ரெடி பண்ணியிருப்போம், ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணிட்டு வந்தோம். சரி அதில் என்னென்னா ஆம்புலன்ஸில் கடத்திட்டு போகிற சீனில் அந்த டிரைவராக இருக்கட்டும் இல்லை அந்த ஹஸ்பண்ட், இந்த நம்ம பரணி நடிச்சிருக்காரு அந்த செம்மலரோட பரணி ஹஸ்பண்ட் கேரக்டராக, அவரும் பயப்படல, அதில் நடித்த நேசம் நடித்த சுவாசனையும் பயப்படல, எல்லாருக்கும் துணிகரம் இருக்குது. ஓகேவா, கடத்திட்டு வந்த இவர் தான் மெயினான துணிகரம் நினைச்சார், ஆனால் இவர் எதிர்பார்க்கவேலையும் இந்த அந்த ஆம்புலன்ஸுக்குள்ளே அவ்வளோ ஒரு துணிகரம் நடக்குன்னு சொல்லி. ஸோ அதனால் அந்த கதையோட நாங்கள் அதுக்கு எது ஆப்டாக இருக்குதுன்னு முடிவு பண்ணிட்டு தான் துணிகரம்னு பேர் வச்சோம். காட் கிரேஸ் இது வரைக்கும் வரல, ஆனால் துணிகரம் ஷார்ட் ஃபிலிம்னு வந்திருக்கு நான் பார்த்தேன், யார் தெரியுமா தெரியல, இல்லை பிரகாஷ் ஷார்ட் ஃபிலிம் வந்திருக்கா, ஞாபகம் ஒரே நாள் நடக்கிற சம்பவம் தான். அதாவது ஒரு இடத்துல ஹை இல்லை 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 ஓகே பார்த்தீங்களா, தேங்க்யூ. ஓகே வேற என்ன விஷயம் இதுக்கு ப்ரொபசர் இருக்கு, படம் எவ்வளோ நேரம் டூரேஷன் சார், டோட்டல் படத்தோட டியூரேஷன் எவ்வளோ நேரம் டோட்டல் புரியல, ஒன் ஹவர் 50 மினிட்ஸ். ஸோ 3 சாங் இருக்கு, கிளைமேக்ஸில் ஃபைட் இருக்கு, அப்புறம் என்ன த்ரில்லிங்காக இருக்கும், ஹோப் அதாவது ஆஹா நல்ல படம் நான் எடுத்துட்டேன் அப்படின்னு கிடையாது. நாங்கள் எங்கள் டீம் எப்பவுமே எப்படிமா பேசி மொக்க படம் எடுக்கல, இந்த ஒரு டைலாக் பண்ணி சொல்லியிருப்போம், மொக்க படம் எடுக்கல, டீசெண்டாக இருக்கும், வந்து பார்த்துட்டு போகிறவங்க ஏ எல்லா படமானு சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்க போகுது, ஆ சூப்பராக இருக்கலாம் அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் லோ பட்ஜெட் படம், எல்லாமே நியூ ஃபேஸஸ் இது போதுமா இல்லையா, சொல்லுங்கள் பார்ப்போம் இந்த ரேஞ்சில் பண்ணுறதுக்கு. வேற எனி க்வெஷ்சன்ஸ், லொக்கேஷன்லாம் எங்கே பண்ணீங்க, லொக்கேஷன்ஸ் வந்து பல்லடம், திருப்பூர் பல்லடம், சின்ன சின்னதாக ரெஸ்டாரண்ட் மட்டும் அது சீட் பண்ணி சென்னையில் ஷூட் பண்ணுது. ஆக்சுவலாக இந்த படம் எடுக்கிறதுக்கு இன்னொரு மூல காரணம் நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த நீங்கள் படம் ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், நன்றியில் சிவலோகநாதன் சிவகணேஷன் ஒரு பேர் வரும், அவரும் நம்ம திருப்பூரில் இருக்கிற சம்பத் சார், அவர் ஒரு என்ன சொல்லாது நூல் ஃபேக்ட்ரினா காட்டன் ஃபேக்ட்ரியா, காட்டன் ஃபேக்ட்ரி தான், அவரும் என்னோடய ஃப்ரெண்டு வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டு. இந்த படம் ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 பேர் வரும், சிவலோகநாதன் சிவகணேஷன் அண்டு காட்டன் மில்ஸ் திருப்பூரில். ஸோ அப்போ எனக்கு என்னென்னா பட்ஜெட்டில் படம் பண்ணணும், அதாவது ப்ரொடியூசருக்கு யாருக்குமே வந்து ரொம்ப எக்ஸ்பென்ஸ் ஆகக்கூடாதுன்னா ஒரு ஊரை செலக்ட் பண்ணணும். ஸோ கதையோட கான்டென்ட் சொல்லியாச்சு இதுதான், இந்த லைனை சொன்ன உடனே நான் அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணது என்னென்னா ஒரு 2-3 வீடு, அப்புறம் லோக்கலில் இருக்கிற எம்எல்ஏ சப்போர்ட் வேணும், ஏன்னா நாங்கள் ஆம்புலன்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்போம், போலீஸோட இன்ஸ்டா வரும். ஸோ அதுக்கு அப்படி தான் கதை ரெடி பண்ணது. அந்த கணேஷுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு கேட்டேன், அவர் தான் சொன்னால் ஏன்னா எனக்கு அப்போ வந்து இந்தியாவில் வந்து நிறைய எனக்கு என்ன சொல்கிறது, இப்போ எங்கள் தாத்தாவோட சொந்த ஊர் மாயவரம் பக்கத்தில் கீரனூர்னு,
அங்கே எனக்கு அந்தளவுக்கு இந்த மாதிரி இடங்கள் அமைப்பு கிடையாது. ஸோ அப்போ சும்மா ஜஸ்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது தான் கணேஷ் சுலோகநாதன் சோ கணேஷ் கணேஷ் இன்ட்ரடக்ஷனில் நமக்கு சம்பத் சார் கிடைச்சார். சம்பத் சாருக்கு கால் பண்ணி பேசின உடனே மிஸ்டர் இவர் நம்ம கள்ளிப்பாளைய மடின்னு சொல்கிறது அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இவர் எல்லாமே பார்த்து பாருன்னு சொல்லி ஸோ அப்போ இவர் தான் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணார். ஸோ லொக்கேஷன் வந்து எங்களுக்கு பல்லடமாக திருப்பூர் தான். எவ்வளோ நாள் பண்ணீங்க? ஷெட்யூல் போடுமா பிரதர்? மறந்துடுச்சு. என்ன 48 days போயிடுச்சு. வேற கேட்குறீங்களா? நான் கேமரா யூஸ் பண்ணியிருக்கீங்க சார். என்ன இதில் பண்ணோம்? Sony S7. போலீஸ் மேலே குறை சொல்கிறேன்னு இல்லை. இப்போ நாங்கள் ஒரு முக்கியமான ஷாட் ஒன்று வச்சுட்ருக்கோம் இல்லையா. வச்சுட்டு இருக்கும்போது இப்போ போலீஸ் பர்மிஷன் நாங்கள் இந்த முன்னாடி சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டாக பெர்மிஷன் வாங்கி பண்ணேன்னு. அதே மாதிரி தான் இதுவும் எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ அப்போ நான் முக்கியமான ஷாட் எடுத்துருக்கும் போது கேரக்டர் வரணும், எங்களுக்கு கண்டினியூட்டி மிஸ் ஆகும். ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வந்து அந்த இடத்த சூஸ் பண்ணி அவங்க சப்போர்ட்டில் போடணும். அதை நீங்கள் உடனே நீங்கள் இப்படி எடுத்துக்காதீங்க. அதுக்கப்புறம் ஏன்னா அதுக்கு தான் சொல்லிட்டேங்களா, 3 நாள் தான் பர்மிஷன் வாங்கினோம். 4வது நாள் எங்களுக்கு பேட்ச் ஒர்க் வந்து ஜஸ்ட் ஒரு 1 hour ஒரு சின்ன ஒரு பேட்ச் ஒர்க் போயிருந்தோம். ஒரு ஆஃப் அன் அவர் ஒர்க் தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் நான் சோஷியல் சினிமாங்கிறது நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஷார்ட் வைக்கவே முடியாது. நாங்கள் சீன் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு போய் ஷூட் பண்ணிருக்க முடியாது. திடீர்னு எக்ஸ்னா அந்த இதுக்கு வந்தாருன்னா நாங்கள் டக்குன்னு பேசுறதுக்காக அவர் சப்போர்ட். உங்களுக்கு தெரியல எப்பயுமே லோக்கல் சப்போர்ட் இருந்துச்சு நமக்கு எப்பயுமே அது ப்ளஸ் தான் இல்லையா. ஸோ அதுக்காக தான் அதை நான் முன்னாடி சொன்னதுன்னா ஆக்சுவலாக நாங்கள் வந்து பண்ணணும். சோஷியல் இருக்க ஃப்ரெண்டு மூலம் இந்த சம்பத் சார் இந்த காட்டன் மினிஸ்டர் இருக்கிற கூட வச்சு தான் பண்ணணும் சார். ஹீரோயின் ஹீரோயின் ஆக்சுவலாக இந்த படத்தில் ஹீரோ ஹீரோயினி இந்த மாதிரி கான்செப்ட் வராது. கேரக்டர்ஸ் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவர் வந்து இவரோட பெர்ஃபார்மன்ஸ் லீட் ரோல் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக ஹீரோவே கிடையாது இவர், வில்லர் படத்துலேயே. ஆனால் இவர் தான் லீட் பண்ணுறாரு படத்தை. உங்களுக்கு தெரியல டார்க் நைட் படத்தில் நம்ம ஜோக்கர் மாதிரி அந்த படம் மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும் இவர் வில்லன். இவரை பார்த்தா இவருக்கு இவருக்கும் அந்த சிம்மலர் பொண்ணு சாங் இருக்குது, இவருக்கு சாங் இருக்குது. ஸோ இவர் போலீஸ்காரன் வச்சிருக்காரு. எல்லாமே கேரக்டர்ஸ் தான் இருக்கிறது. தெரியுமா நீங்கள் அசோசியல் சினிமாவில் இருக்கிற மாதிரி ஹீரோ ஹீரோயின் இந்த மாதிரி நான் வைக்கவே இல்லை. ஏன்னா எனக்கு ஒன்றும் சுத்தமாக பிடிக்காது. ஈவன் இந்த மிஸ்கின் சார் சொல்கிறாரு சாங் வைக்கிறதே எனக்கு பிடிக்காது, அதில் வேறு குரூப் டான்ஸ். ஸோ இதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 8 அந்த டான்ஸ் அதுவும் வைக்க மாட்டேன் சொல்கிறேன். மாண்டேஜ் சாங் தான், ஏன்னா அது கொஞ்சம் ரியாலிட்டியாக இருக்கும் இல்லையா. அந்த படத்தோடு போகும்போது உங்கள் வீட்டில் நடக்க நினைக்க மாட்டீங்க. நீங்கள் உங்கள் கேமரா வச்சுட்டு நீங்களும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு சாரி மேபி மேரீடு தெரியாது ஒய்ஃபை கூட்டிகிட்டு போய் சும்மா நடக்க வச்சுட்டு ஈவன் இப்போ மொபைல் எடுக்கலாம், எடுத்துகிட்டு சாங் ரீட் பண்ணிடுவீங்களே. ஸோ இது எல்லார் வீட்லேயும் நடக்கிற விஷயங்கள். ஸோ அதனால தான் வந்து நான் வந்து அந்த குத்து சாங்கு வச்சது என்னன்னா அந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சு. ஏன்னா அந்த கடத்தலை வந்து ஒரு இடத்துல என்ஜாய் பண்ண போறாங்க. ஸோ அப்போ குத்து சாங்கு வந்து நான் மாண்டேஜ் மாதிரி வைக்க முடியாது இல்லையா. ஸோ இப்பதான் சில சில விஷயம் செஞ்சது. ம் சார் கேட்டுட்டே இருங்க. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஜூசர்லாந்தில் கிட்டத்தட்ட 30 to 40 days ஷூட் வந்து ரெடியாக போயிட்டு இருக்கு. விசா விஷயங்கள் ஏதாவது பாஸ்போர்ட் கலெக்ட் பண்ணிட்டேன் சார். விசா ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இதே டீம் தான். இதில் வேறு யாரும் புதுசாக வர போகிறாரு. ஏன்னா அவர் ப்ரொமோட் ஆகிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்கார் அந்த மியூசிக் டேரக்டர் தனுஷ் வந்து என்டையராக ஃபுல்லாக சாங் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண போகிறாரு. நம்ம பிரகாஷ் வந்து கோ டைரக்டர் தான். எடிட்டர் யார் பண்ணியா இல்லையா? ரெண்டு தானே? ஆ ஓகே. அப்புறம் நம்ம அதே டீம் தான். இப்போ ரணி வாசல் ஹீரோயினி மட்டும் புதுசு பார்த்துருக்கு. ஏன்னா அது வந்து ஒரு அங்கே நடக்கிற கதைங்கிறதுனால அங்கே இருக்கிற மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அதனால் ஹீரோனி மட்டும் சேஞ்சஸ். டெக்னீஷியன்ஸ் அண்டு லீரோல் இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. இம்ப்ரெஷன் நான் மட்டும்தான், எனக்கு யாரும் இம்ப்ரெஷன் கிடையாது. என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக ஞாபகம் நிறைய படங்கள் பார்த்துட்டு இருப்பான்.
ஓவர் த ஷோல் ஷார்ட் இட் லவ் த ஷோல் ஷார்ட் அது கட் பண்ணும்போது இங்கே பின்னாடி இப்படி ஆட்டுவாங்க அந்த மாதிரி தலையாட்டும் போது அந்த கேமரா ஆங்கிள் அந்த பக்கம் வரும்போது அது வராது எனக்கு நான் ரொம்ப ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருப்பேன் அதேமாரி சில சமயம் லாஜிக் இருக்காது அதேமாரி ஃபைட்டு பறந்து பறந்து அடிக்கிறது இப்படி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கும் போது இந்த தப்பு பண்ணாமல் நான் படம் பண்ணணும்னு ஸோ அதனால தான் சொல்கிறேன் எனக்கு யாருமே இம்ப்ரெஷன் கிடையாது நானே எனக்கு நானே அப்படி வளர்த்துக்கிட்டேன் இப்படி இப்படி தான் படம் பண்ணணும்னு சொல்லி அதனால ஆல் ஓவர் சினிமாஸ் புரியுது நம்மளுக்கு எல்லா தமிழ்நாட்டில் வந்த படங்கள் தமிழ் படங்களாக இருக்கட்டும் ஆங்கில படங்களாக இருக்கட்டும் ஹிந்தி படங்களாக இருக்கட்டும் இதை பார்த்துக்கிட்டு தான் நான் டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் எவ்வளோ தேட்டர் ரிலீஸ் பண்ணுறது பிளான் பண்ணியிருக்கீங்க அது நம்ம ப்ரொடியூசர் தான் தமிழ்நாடு முழுக்க ஒரு 50 ஸ்க்ரீன்ஸ் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் என்ன உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் இன்னும் கேஜிஎஃப் ஃபீவர் இருக்குது லிஸ்ட்லேருந்து அடுத்த கூகுள் கூட்டப்பாலேருந்து ஒரு ரசிகர் ஒரு 10 படங்களோடு சேர்ந்து நாங்களும் வரப்போம் ஸோ லிமிடெட் தேட்டர்ஸ் தான் அதில் முதல்ல ரிலீஸ் பண்ணி மக்களோட ரிசீவிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் மூவ் பண்ணலான்றது அதுக்கப்புறம் ஓடிடியும் ஒரு நல்ல பிராண்ட் கிட்ட அசோசியேட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் மேபி அதுவும் சீக்கிரமாக நடக்கும் மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் அவரோட கான்செப்ட் அது வருது இன்னும் சில விஷயங்கள் சிம்பிளாக சொல்லணும்னா இந்த படத்தோட டைரக்டர் நிறைய அவர் பேசியிருக்காரு துணிகரமாக பேசியிருக்காரு இவங்க வந்து எப்படின்னா நம்ம தொப்புள்குடி உறவுகள் அவங்களோட ரொம்ப அசோசியேட்டாக இருக்கிறதுனால அவரோட தமிழ் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கும் ப்ளஸ் ஆல்சோ இந்த டைரக்டர் வந்து ஒரு அவர் பேசுகிறது இந்த ஸ்டைலில் இருந்திருக்கலாம் கொஞ்சம் போல்டாக பட் ஆல்சோ அவரோட நேச்சர் எனக்கு தெரியும் பர்சனலாக பழகியிருக்கேன் ரொம்ப செல்ஃப் டிசிப்ளின்டு நிறைய பேருக்கு மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருக்காரு எப்படி இருக்கணும் அப்படின்னு வளர்த்து காட்டிகிட்டு இருக்காரு ஸோ இவர் எடுக்க போகிற அடுத்த விஷயங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் நம்பிக்கை இருக்குது தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க தென் அடுத்து பண்ண போகிற அனங்கைன்ற ஒரு ப்ராஜெக்ட் ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ட்ரை பண்ணார் ஒரு மினிமம் டெக்னிக்கல் சப்போர்ட்டோட பட் அதுவே டீம் பெரிய சப்போர்ட் அவர் சொன்னார் இல்லையா ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக சொல்லணும் அவரே ஆல்ரெடி சொல்லியிருக்காரு இந்த டெக்னிக்கல் டீம் ரொம்ப சப்போர்ட் லைக் டைரக்ஷன் சைடில் அவர் சொன்ன டீனோ பிரகாஷ் இந்த மாதிரி அவங்க இருந்து மியூசிக் டைரக்டர்ஸ் அண்ட் மற்ற எல்லா டெக்னீஷியன்ஸுமே ரொம்ப சப்போர்ட் இன்றைக்கி வரைக்கும் டச்சில் இருக்காங்க ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் ஆனதுக்கப்புறம் கூட ஆர்கனைஸ் ஆகிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளுங்களை சம்பாதிச்சு வச்சுருக்கிறதே பெரிய விஷயம் அது நடந்துகிட்ருக்கு இதுக்கப்புறமா அவரோட ஒரு ப்ரொபோசல் டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கிறது என்னென்னா நயன்தாரா மேம் வச்சு ஒரு பேன் இண்டியா மூவிக்கான ஒரு ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இன்வெஸ்டர்ஸ் அவங்க சைடில் வந்து ஸ்விஸ்லேருந்து வராங்க அதுக்கான மூமெண்ட் போயிட்டுருக்கு ஸோ அவரோட ஸ்டோரி லைன் விஷயங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ப்ராசஸும் நடக்கும் நம்புறேன் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் கரெக்டாக போயிட்டுருக்காரு ஃபஸ்ட் ஒரு ஃப்ரெஷர்ஸ் வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டெல்லாம் ஒன்று இண்டிபெண்டன்ட் பண்ணியிருக்காரு அடுத்து நெக்ஸ்ட் லெவல் தேர்ட் ஒன் வந்து இந்த நயன்தாராவோட ப்ராஜெக்ட் வந்து கரெக்டாக அவர் ஆசைப்படுற மாதிரி அது நடந்துச்சுன்னா அவர் இண்டஸ்ட்ரியில் இன்னும் நோட்டிசபிளாக இருப்பாரு நம்பலாம் இந்த ஃபின்லாண்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக யாரும் இது வரைக்கும் டச் பண்ணாத லொக்கேஷன்ஸ் எல்லாமே ஃபைனல் பண்ணியிருக்காரு அவங்களோட கேரக்டரைசேஷன் அது மாதிரி பண்ணியிருக்காரு ஸோ அது ஹோப்ஃபுல்லி சீக்கிரமாக அதுக்கான ஒரு ப்ரெஸ் ரிலீஸோட உங்களை சந்திப்பார் தென் இந்த படத்தில் ஃபைனலி இந்த டெக்னீஷியன்ஸோட பற்றி சொல்லியிருந்தோம் ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட் எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் இந்த படம் பார்க்க போறீங்க ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும் அவங்க அந்த லீட்ஸ் பண்ணவங்க அந்த பரணி வினோத் அந்த காமெடி பண்ணியிருக்காரு டென்னிஸ் ரொம்பவே என்கேஜிங்காக இருக்கும் இந்த படம் பார்க்கும்போது நம்ம இப்போ மிஷின் சார் படம்லாம் பார்க்கும்போது அப்படி ஒரு ஸ்டைலில் போயிட்டு அது மாதிரி இவரு ஒரு பேட்டர்ன் பிடிச்சிருக்காரு எல்லாரோட அவர் ஒரு ஈவென்ட் அந்த ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் தான் படம் ஃபுல்லாகவே இருக்கும் அது வந்து அதான் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆம்புலன்ஸ் இன் ஆம்புலன்ஸ் சர்வைவல் த்ரில்லர் இதான் அந்த படத்தோட ஜேனர் ஆம்புலன்ஸ்குள்ளேயே நம்மளை எப்படி கனெக்ட் பண்ண போர் அடிக்காமல் அதே நேரத்தில் அந்த பட படப்போட வச்சுக்கிறதுக்கான ட்ரை தான் இது எல்லாருமே ஆம்புலன்ஸ் டிரைவரில் இருந்து குட்டி பொண்ணுங்க 2-3 பேர் இருப்பாங்க அவங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஈவன் ஒவ்வொரு ஃபைட்டர்ஸ் வரைக்குமே அவங்க அந்த ஏரியாவில் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க படத்தை பார்க்கும்போது தெரியும் தென் இந்த படத்தில் ஃபீமேல் கேரக்டர்ஸ் பண்ணவங்க எல்லாருமே இப்போ இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் இப்போ இவங்க எல்லாருமே இந்த மேல் பண்ணவங்க எல்லாமே இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு பிரேக் அதுக்கான ப்ராசஸில் இருக்காங்க அந்த மற்ற ஒரு 3 பேர் இருக்காங்க மூணுமே இன்றைக்கி இண்டஸ்ட்ரி தமிழ் இண்டஸ்ட்ரியில் நல்லா ஃபெமிலியராக இருக்காங்க செம்மலர் அண்ணம் அவங்க இப்போ ஒரு மூவி பண்ணி அது ஃபேமஸ் ஆயிடுச்சு மாடத்தின்னு நினைக்கிறாரு அப்புறம் சரண்யா ரவிச்சந்திரன் அவங்க நிறைய மூவிஸ் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க வெப்சீரிஸ் அந்த மாதிரி அப்புறம் இன்னொரு காயத்ரி ராஜா அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து கலர்ஸ் டிவியில் வந்து பார்த்துருப்பீங்க பேரழகின்னு ஒரு சீரியல் அது ரொம்பவே அவங்களை ரீச் பண்ண வச்சுது அதுக்கப்புறம் சில மூவிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க லைக் வி ஒன் மாடல் கேஸ் அந்த மாதிரி நிறைய பண்ண பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஃபீமேல் லீட்ஸை பற்றி சொல்லணும் அவங்க எல்லாருமே ஷூட்டில் இன்றைக்கி கமிட்டடாக இருக்கிறதா வர முடியல சீக்கிரமாக அந்த படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறமா ஒரு தேங்க்ஸ் மேக்கில் எல்லாரையும் சந்திக்கிறதா ஒரு பிளான் வச்சுருக்கோம் ஸோ தேங்க்யூ தென் இந்த படம் சின்ன வழக்கம் போல் நான் அடிக்கடி மீடியாவில் சந்திக்கும் போது நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுற விஷயம் சில படங்களுக்கு நிறைய சப்போர்ட் மீடியாஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா பெரிய படங்கள் ஆட்டோமேட்டிக் ரீச் ஆகிடும் சின்ன படங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க உங்கள் ஆக்ஷன் ரியாக்ஷன் மூலமாகவும் சின்ன படங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான எஃபர்ட் ப்ரொடியூசர்ஸோட சப்போர்ட்டோட டீம் சப்போர்ட்டோட கொண்டு போயிட்டு இருக்கோம் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது ஏன்னா ஒரு கரெக்டாக ஒரு விஷயத்தை நேர்மையாக கொண்டு போய் சேர்க்கும்போது நிறைய டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ணுறோம் தேட்டர் கிடைக்கிறதுலேருந்து படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுலேருந்து ரீச் பண்ணுறதுலேருந்து பிஸ்னஸ் ஆஸ்பெக்ட்லேருந்து ஒரு பேரை காப்பாற்றி கொண்டு போகிறதுக்கு பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது அதை தாண்டி கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அவங்களோட சப்போர்ட்னால தொடர்ந்து நாங்கள் இந்த விஷயங்களை தொடர்ந்து பண்ணுவோம் வேறு ஏதாவது விஷயங்கள் இருந்தால் இன்ட்ராக்ட் பண்ணலாம் டீமோட
நாங்கள் அப்படி தான் ரியலாக எடுப்போம். படத்தோட சாங்ஸ் பண்ணியிருக்கேன், மூணு பாட்டு பண்ணியிருக்கோம். அதில் ஒரு மெலடி, ஒரு குத்துப்பாட்டு, அப்புறம் ஒரு ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பாசிட்டிவ் சாங் கிளைமேக்ஸில் வர்றதுக்கு. ஸோ பாட்டு நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மூணு வருஷம் கழித்து படம் ரிலீஸ் ஆக போகுது, சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு படம், நம்ம எவ்வளோ தான் படம் பண்ணாலும், எவ்வளோ ஒர்க் பண்ணாலும், நம்மளோட கரியர் ஸ்டார்ட் பண்ண இடம் அப்படின்ற ஒரு சென்டிமெண்ட் எப்பவுமே இருக்கும். ஸோ அந்த சென்டிமெண்ட்டுக்கு வேல்யூபிளாக எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இதில் ரெண்டு பாட்டு நான் எழுதியிருக்கேன், ஒரு பாட்டு பாடியிருக்கேன். லாஸ்ட்டில் வர அந்த கிளைமேக்ஸ் சாங் வந்து ஜானியோ ஜெல்கான எழுதின கார்த்திக், கு கார்த்திக் அவர் எழுதியிருக்காரு. பாட்டு நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். தியேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும். அப்புறம் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் இதை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் கொஞ்சம் வெளியில் தெரியும் இல்லையா. சின்ன படம், ஸோ ஒரு மூணு வருஷம் கழித்து ரொம்ப பெரிய காத்திருப்புக்கு அப்புறம் ஒரு படம். ஸோ உங்களை மட்டும்தான் நம்பி நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் இந்த படத்தை. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.